அவர் இன்னும் அந்த போலீஸ் கேப்பில் தான் இருக்கார் நினைக்கிறேன். அந்த போலீஸ் கேப்பை வெளியில் எடுக்கணும். ஏன்னா ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண். காலங்காலமாக அனைவரும் மதிக்கின்ற ஒரு தூண். ஊடகம் இல்லை என்றால் முன்னேற்றம் கிடையாது. ஊடக நண்பர்கள் பல இடங்களில் உயிரை பணைய வைத்து செய்திகளை சேகரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல அரசுக்கும் எடுத்து சென்று செய்திகள் வெளிவந்த காரணத்தால் தான் எவ்வளோ வாழ்க்கையில் வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கிறது. அது சமூக நீதி இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனை இருந்தாலும் சரி, சுகாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, வேளாண் பிரச்சனை, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் செய்திகள் நமக்கு கொடுப்பது ஊடகம்தான். அப்படிப்பட்ட ஊடகத்தை நாம் என்றுமே நாம் மதிக்கணும். ஏளனம் பேசக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அது ஊடகத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது. சில பிரச்சனைகள் இருக்கிறது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அது பேசுகின்ற வகையிலே ஒரு நாகரிகத்தோடு பேசு. தாய்மொழி வழி கல்வி என்பது அதை வரவேற்கத்தக்கது, அது அவசியமானது. அதே நேரத்திலே தமிழ்நாட்டில் இதுவரை இருமொழி கொள்கை தான். நமக்கு வந்து மும்மொழி கொள்கை தேவையில்லாத தேசிய மொழி என்பது எதுவும் கிடையாது இந்தியாவில். அதே போன்று மாநில மொழியும் எதுவும் கிடையாது. There is no national language, there is no regional language. 22 மொழிகள் அலுவல் மொழியாக இருக்கிறது. 9வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகளும் அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ். ஹிந்தி வந்து அதிக மக்கள் பேசுகிறார்கள் என்ற நிலையிலே அது மற்ற மாநிலங்களுக்கும் திணிக்கக்கூடாது. நம்ம மற்ற மொழி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. மலையாளம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம், ஒரியா கற்றுக்கலாம், ஹிந்தியும் கற்றுக்கலாம் தேவைப்பட்டால். அதாவது யாரும் திணிக்கக்கூடாது, அதுதான் நம்முடைய கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை பத்தி நான் பேசல. இந்த புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு கொள்கையை பத்தி, அதுல வந்து சில அம்சங்கள் நல்ல அம்சங்கள் இருக்கிறது, சில அம்சங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அம்சங்களாக இருக்கிறது. அதில் தாய்மொழி வழி கல்வி என்பது அதை வரவேற்கத்தக்கது, அது அவசியமானது. அதே நேரத்திலே தமிழ்நாட்டில் இதுவரை இருமொழி கொள்கை தான். நமக்கு வந்து மும்மொழி கொள்கை தேவையில்லாத இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்த பிரச்சனை இந்தியாவில் பார்த்தீர்கள் என்றால் தேசிய மொழி என்பது எதுவும் கிடையாது இந்தியாவில். அதே போன்று மாநில மொழியும் எதுவும் கிடையாது. தேர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ், தேர் இஸ் நோ ரீஜனல் லாங்குவேஜ். ஒன்று அலுவல் மொழி தான் இருக்கிறது, அடுத்தது இணைப்பு மொழி இருக்கு, லிங்க் லாங்குவேஜ், ஆஃபிஷியல் லாங்குவேஜ். அதில் அலுவல் மொழி 22 மொழிகள் அலுவல் மொழியாக இருக்கிறது. 9வது அட்டவணையில் இருக்கின்ற 22 மொழிகளும் அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸ். தமிழ், கன்னடா, மலையாளம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, ஹிந்தி, இது போன்ற ஒரு மொழி தான் ஹிந்தி. ஹிந்தி வந்து அதிக மக்கள் பேசுகிறார்கள் என்ற நிலையிலே அது மற்ற மாநிலங்களுக்கும் திணிக்கக்கூடாது. இதுதான் திரு வெங்கையா நாயுடு அவர்கள், குடியரசு துணைத் தலைவர், சமீபத்திலே பேசியிருக்கிறார். அதை வரவேற்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை, ஒன்று தமிழ், அடுத்தது இணைப்பு மொழி ஆங்கிலம். இதுதான் இருக்க வேண்டும். நம்ம மற்ற மொழி கற்றுக்கலாம், தப்பு கிடையாது. மலையாளம் கற்றுக்கலாம், தெலுங்கு கற்றுக்கலாம், கன்னடம் கற்றுக்கலாம், ஒரியா கற்றுக்கலாம், ஹிந்தியும் கற்றுக்கலாம் தேவைப்பட்டால். அதாவது யாரும் திணிக்கக்கூடாது, அதுதான் நம்முடைய கொள்கை. நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, நான்
சம்பந்தமாக அவர்கிட்ட நான் பேசுகிறேன்மா. ஆனாலும் கடந்த இரு வாரங்களாக அன்றாடம் ஏதாவது ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது காவல்துறை இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காரணங்கள் எதனால் வருகிறது, இது கொலைகள் எதனால் நடக்கிறது, இது பெரும்பான்மையான கொலைகள் வந்து பார்த்தா இந்த கட்ட பஞ்சாயத்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தான் இந்த கொலைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் அதற்கு இன்னும் மூல காரணம் வந்து மது. இந்த மதுவால் தான் நிறைய கொலைகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு. பாமகவுடைய எப்பொழுதும் அதே நிலைப்பாடு தான். பாமக தொடங்கி 33 வருஷம் ஆகுது. தொடங்குவதற்கு முன்பாக எங்களுடைய மருத்துவர் ஐயாவோட நிலைப்பாடு 43 ஆண்டுகளாக நிலைப்பாடு வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு, ஒரு கடையோர் கூட உடனடியாக மூடணும்னு. திமுக அரசும் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் கொள்கை அளவிலே முடிவு எடுத்திருக்கிறார்கள். என்னென்ன பூரண மதுவிலக்கு கொள்கையை படிப்படியாக அமல்படுத்துவோம். தேர்தல் நேரத்துக்கு அறிவித்தார்கள். ஆனால் இப்போ தேர்தல் முடிந்து ஒரு ஆண்டு கடந்திருக்கிறது. இனியாவது தமிழக அரசு மது கொள்கையை சம்பந்தமான செயல் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். எவ்வளோ நாளில் எவ்வளோ கடையை மூட போகிறாங்க? ஏன்னா இது அடுத்த தலைமுறை பிரச்சனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ ஆளுநர்கிட்ட பேசுகிறப்போ அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதுவும் பற்றி சொல்லியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். இந்த மது சம்பந்தமான பிரச்சனைகள், இப்போ போதைப் பழக்கம் சம்பந்தமான பிரச்சனை, ஆன்லைன் கேம்லிங் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அவரும் கூர்ந்து கவனித்து இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்கான்னு கேட்டுட்ருக்காரு. நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளம் தலைவர்கள் சொல்லாதீங்க, எல்லாரையும் அது நான் சொல்லி அவர் இன்னும் அந்த போலீஸ் கேப் தான் இருக்கிறார் நினைக்கிறேன். அந்த போலீஸ் கேப் வெளியில் எடுக்கும். ஏன்னா ஊடகம் என்பது ஜனநாயகத்தினுடைய 4வது தூண். காலங்காலமாக அனைவரும் மதிக்கின்ற ஒரு தூண். ஊடகம் இல்லை என்றால் முன்னேற்றம் கிடையாது. ஊடக நண்பர்கள் பல இடங்களில் உயிரை பணைய வைத்து செய்திகளை சேகரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு மட்டுமல்ல அரசுக்கும் எடுத்து சென்று செய்திகள் வெளிவந்த காரணத்தால் தான் எவ்வளோ வாழ்க்கை தரம் முன்னேறி இருக்கிறது. அது சமூக நீதி இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனை இருந்தாலும் சரி, சுகாதார பிரச்சனை, விவசாய பிரச்சனை, வேளாண் பிரச்சனை, நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் செய்திகள் நமக்கு கொடுப்பது ஊடகம்தான். அப்படிப்பட்ட ஊடகத்தை நாம் என்றுமே நாம் மதிக்கணும். ஏளனம் பேசக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் சரி, அது ஊடகத்தை பற்றி தவறாக பேசக்கூடாது. சில பிரச்சனைகள் இருக்கிறது, யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் அது பேசுகின்ற வகையிலே ஒரு நாகரிகத்தோடு பேசும். யாருமே வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிச்சயமாக பேசுவது அது தவறு, அதை தவிர்க்க வேண்டும். இல்லை, அது அன்னைக்கு பொறுப்பேற்றவுடன் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மன் கட்சி நேர்மையான முறையிலே நியாயமான முறையிலே அரசியலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். அதனால் அது அந்த வகையில் அது மட்டும் இல்லை, PMK 2.0 என்ற ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே புதிய திட்டங்கள், புதிய யுக்திகள், மாற்றங்கள், நேர்மையான முறையிலே மக்களை அணுகி எங்களுடைய அரசியலை நடத்தும். இப்போ இந்த PMK 2.0 என்ற செயல் திட்டம் வந்து கடந்த 3 மாதங்களாக எங்களுக்குள் நாங்கள் வெளியிட்டு செயல்படுத்தி வருகின்றோம். இது இப்போ சமீபத்தில் ஒரு அறிவிப்பாக வெளிவந்திருக்கு, அவ்வளோதான். இந்த கடந்த 3 மாத காலமாக நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுடைய நிர்வாகிகளை
90 விழுக்காடு இளைஞர்களுக்கு தான் நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். 90 விழுக்காடு இந்த சேஞ்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு. இட்ஸ் அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னும் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் வரும். அவசரம் இல்லை, டைம் இருக்கலாம். பொறுப்பேற்று கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள். நான் பொறுப்பேற்றுவதற்கு முன்பாக தேசிய அளவில் கூட தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்களோ வீராங்கனைகளும் ஆடியது கிடையாது, வெற்றி பெற்றது கிடையாது. தேசிய அளவில், நேஷனல் லெவலில் நான் பொறுப்பேற்ற பிறகு இதுவரை 3 இளைஞர்கள், அதாவது வீரர்கள், 2 வீராங்கனைகள் தேசிய அளவில் பல போட்டிகளில் தங்கத்தை வெற்றி வென்றிருக்கிறார்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு பேட்மிண்டன் வி ஹவ் ஹேட் யங் பிளேயர்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு வின்னிங் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ். இந்த தாமஸ் கப் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற அளவில் இருக்கு. இப்போ நம்ம கூட இருக்கிற இப்போ சங்கர் முத்துசாமின்னு ஒரு பையன் இருக்கிறான், கௌஷிக்னு ஒருத்தர் இருக்கிறான், அப்புறம் வர்மான்னு ஒரு பையன் தம்பி இருக்கிறான். இது போன்ற பிள்ளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்தில் அவங்களுக்கு 17-18 வயசு தான் ஆகுது. இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் பாருங்க, நிச்சயமா இந்த பிள்ளைகள்லாம் இன்னும் பெரிய அளவில் வருவாங்க. அதில் நிச்சயமா அதில் உறுதியாக இருக்குது. எங்களோட நோக்கமே அதுதான். எங்களோட நோக்கமே தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் தலைவராக என்னுடைய நோக்கம் என்னன்னா தமிழ்நாட்டை சார்ந்த வீரர்கள் வீராங்கனைகள் வந்து இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ல தங்கத்தை வெல்லணும். உறுதியாக பண்ணணும், நிச்சயமா நடக்கும். நான் முதல்ல அடிப்படையிலே நான் வந்து ஒரு விளையாட்டு வீரர். என்னுடைய பள்ளி காலத்தில் 100 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஹர்டில்ஸ் ஸ்டேட் லெவலில் நான் கோல்டு மெடல், ஃபுட்பால் டீம் கேப்டன் ஸ்டேட் லெவலில் ரன்னர்ஸ், ஹாக்கி டீம் நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், வாலிபால் ஃபுட்பால் வாலிபாலும் பாஸ்கெட் பாலும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆடியிருக்கேன். காலேஜில் நான் ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி, காலேஜில் பல காலேஜுக்கு போயிட்டு நான் மெடல் வாங்கியிருக்கேன், சாம்பியன் ஓவரால் சாம்பியன் வாங்கியிருக்கிறேன். பேட்மிண்டன் 25 வருஷமாக விளையாடிட்டுருக்கேன். இரு இரு நான் சொல்கிறேன், அது கேரு, அதான் நீங்கள் இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டீங்க. 25 வருஷமாக பேட்மிண்டன் ஆடிட்டுருக்கேன். இந்தியாவில் பல மாநிலங்களில் போய் நான் பேட்மிண்டன் ஆடியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பொறுப்பில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இல்லை எனக்கு இருக்கு. இல்லை, அது மற்றவங்கிட்ட கேளுங்க இந்த கேள்வியை. ஆர்வமாக யார் இருக்காங்களோ, ஏன்னா சில அது இல்லை. இப்போ இன்னொன்று, சில நேரங்களில் எல்லா துறையை சார்ந்தவர்கள் இருக்கணும். ஏன்னா சில இப்போ வீரர்கள் மட்டும் இருக்க விளையாட்டு வீரர்கள் ஒன்று, அவங்களுக்கு சில பேருக்கு வந்து நிர்வாகம் தெரியாது, நல்லா விளையாடுவாங்க, கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். அதனால் மிக்சடாக இருக்கணும், எல்லாமே இருக்கணும், எல்லாமே இருந்தாங்க, எல்லாம் கலவை இருந்தால் தான் அது வெற்றி பெற முடியும். அது இருக்கக்கூடாது, விளையாட்டுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. அந்த அரங்குக்கு போனால் ஒன்லி விளையாட்டு, அதுக்கு அரசியல் வெளியில் விட்டுட்டு போகணும். அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னுடைய அசோசியேஷனில் ஒரு சிறிய அளவில் அரசியல் இருக்காது. பல மாற்றங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதல் மாற்றம் நான் பண்ணது வந்து என்னென்னா, எல்லாமே ஆன்லைனில் பண்ணிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து டோர்னமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், பாயிண்ட்ஸ் ஸ்கோரிங் எல்லாமே. இதுக்கு முன்பு வந்து அவங்களுக்கு வேண்டிய அவங்களுக்கு தான் அனுப்புவாங்க எல்லாம் இருக்கு. இப்போ யாருமே, நான் நினச்சாலும் அதை மாற்ற முடியாது. யார் அதிக திறமை இருக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, இது வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அது இப்போ இது இந்தியாவில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தியது. அந்த வகையில் மாற்றங்கள்லாம், நல்ல வகையான மாற்றங்களை நம்ம கொண்டு வரோம். இப்போ பிஎம்கே 2.0 சொல்லிட்டேன்னு
அதாவது 2015-16 மாற்றம் முன்னேற்றம், இப்ப பிஎம்கே 2.0 அதுதானே சொல்லிட்டு வரோம் நாங்க. இன்னும் புடிச்சிக்க மாட்டீங்களே? எதிர்ப்பு நாள் இது சம்பந்தமாக காலையிலிருந்து பல தொலைக்காட்சிகளில் வந்து பல செய்திகள் இது சம்பந்தமாக புகையிலை எதிர்ப்பு செய்திகள்லாம் போட்டுட்டு இருக்கேன். அது பாராட்டுகின்றேன், மனதார பாராட்டுகின்றேன். காரணம், ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவில் கிட்டத்தட்ட இந்த புகையிலனால கிட்டத்தட்ட 80 லட்சம் பேர் இறக்கின்றார்கள். அதில் இந்தியாவில் மட்டும் 12 லட்சம் பேர் ஆண்டுதோறும் புகையிலை பொருட்களால் இறக்கின்றார்கள். அந்த வகையில் இன்னும் கூடுதலாக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், இந்த புகையிலை பழக்கத்தை குறைக்க வேண்டும். நான் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது பொது இடங்களில் புகைப்பிடிக்கூடாத சட்டத்தை கொண்டு வந்தேன். புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்கள், கொடூரமான எச்சரிக்கை விளம்பரங்கள் அதையும் கொண்டு வந்து குட்காவை தடை செய்து, அப்புறம் சினிமா தொலைக்காட்சியில் வந்து அந்த புகைப்பிடிக்கின்ற காட்சிகளை தடுக்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வந்து எல்லாம் பண்ணது தமிழ் இந்தியாவின் இளைஞர்களை காப்பாற்றுவதற்காக. புகையிலை பழக்கம் இளைஞர்கள் மத்தியிலே கூடுதலாக வந்து கொண்டிருக்கிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். அரசாங்கம் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றேன். அவரும் எனக்கு வாழ்த்துக்களை வழங்கினார். அவரிடம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், கல்வி சார்ந்த நிலைப்பாடுகள், விவசாய பிரச்சனைகள், காலநிலை மாற்றம், நீர் மேலாண்மை, பிறகு ஆன்லைன் கேம்பிளிங், மது சார்ந்த பிரச்சனைகள், போதை பழக்கம் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தேன். இது ஒரு புகாராக நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் நிலையை எடுத்து சொன்னேன். எங்களுடைய இயக்கத்தை பற்றி, எங்களுடைய தலைவர்களை பற்றி சொன்னேன். தமிழ்நாட்டின் வருங்கால திட்டத்தில் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை சம்பந்தமாக முக்கியத்துவம், திட்டமிடுதல், நிதி ஒதுக்கீடு, இதை பற்றியும் அவரிடம் பேசினேன். அவரும் இந்த பிரச்சனைகளை உணர்ந்திருக்கின்றார். ஆன்லைன் ரம்மியை பற்றி சொன்ன பொழுது அவருக்கும் ஒரு ஆச்சரியம், இவ்வளவு பேர் எடுத்துட்டு இருக்காங்களான்னு கேட்டார். உடனடியாக நிச்சயமாக இது சம்பந்தமாக செய்திகளை சேகரித்து நடவடிக்கை எடுக்க சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல சந்திப்பு, தகவல்களை பரிமாற்றிக் கொண்டோம். நீட் தேர்வு சம்பந்தமாக அதையும் நான் சொல்லியிருக்கின்றேன். நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் அப்பொழுதும் நீட் தேர்வை கொண்டு வர அப்பொழுது மத்திய அரசு திட்டமிட்டது, அதை நான் தடுத்து நிறுத்தினேன் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது நீட் விலக்குக்கு காரணங்களும், அதிலும் குறிப்பாக கடந்த 4-5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50-60 மாணவ மாணவிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இது இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இந்த நிலை கிடையாது. அதற்கு முக்கிய காரணம், அந்த நீட் போட்டி தேர்வில் நம் பிள்ளைகள் போட்டி போடுகின்ற அளவிற்கு
கடந்த காலங்களில் நம்முடைய கல்வி நிலை கிடையாது என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த நீட் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வை கொண்டு வாருங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன்.